எம்டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வார நிகழ்ச்சியில் நம்ம அலச போகிறது வந்து ஜனநாயகம்னா என்ன, அதுக்கப்புறம் ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு கட்சிகள் அதாவது கட்சிகளுடைய பங்கு என்ன, அதை பற்றி நம்ம தெளிவாக அலச போகிறோம். அதாவது முதல்ல ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு வந்து அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வந்து அழகான சுருக்கமான ஒரு டெபினிஷன் வரையறையை கொடுத்துருக்காரு. அதுதான் எல்லோராலும், அதாவது உலகத்தில் உள்ள எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயகத்தை பற்றிய ஒரு அருமையான ஒரு வரையறை. அது என்ன அப்படின்னாச்சுன்னா, மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் மக்களின் ஆட்சி. அதாவது மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் மக்களின் ஆட்சி, இதில் தான் இதுதான் ஜனநாயகத்துக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்ல சுருக்கமான தெளிவான விவரமான ஒரு டெஃபினிஷன். இதில் வந்து தனிப்பட்ட யாரையும் அந்த வரையறை வந்து சொல்லலை, பொதுவாக தான் சொல்லியிருக்கு. இந்த ஜனநாயகத்தை பற்றி சொல்லும்போது நம்ம இந்தியா வந்து 141 கோடி மக்களை கொண்ட, உலகத்திலே அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரிய ஜனநாயக நாடு. ரெண்டாவது சொல்ல போனால் அமெரிக்கா வந்து ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம், ஜனநாயகத்தை வந்து உலகம் பூரா நாங்கள் பரப்புகிறோம் அப்படின்னு சொல்லிடுது. பட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, இந்த மாதிரி அதாவது மன்னராட்சி நடக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது, அவங்கள தன்னுடைய அலைஸ் அதாவது தன்னுடைய கூட்டணிக்கு வச்சுக்கிடுது. இந்த மாதிரி தான் இருக்குது அமெரிக்கா. நம்ம நாட்டை பொறுத்தளவில் நம்ம நாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான கட்சிகள், அது மட்டும் இல்லை லட்சக்கணக்கான தலைவர்கள், லட்சக்கணக்கில் தலைவர்கள் நம்ம நாட்டில், ஒரு தலைவர் ரெண்டு தலைவர் இல்லை, லட்சக்கணக்கில் கட்சி. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு, அதாவது நம்ம நாட்டு மக்கள், நம்ம நாட்டில் உள்ள ஏழை மக்கள், அது ஏழை மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு இப்படி லட்சக்கணக்கில் வர்றாங்க அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பேர் வராங்க மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அப்படிங்கும்போது. ஆனால் அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம டெஃபினட்டாக சொல்ல முடியாது அவங்க மக்களுக்கு தான் சேவை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம நாட்டுடைய ஜனநாயகம். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கிடுவோம். முதல்ல நம்ம நாட்டு காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய பெரிய நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த ஒரு கட்சி. அதாவது 1947 நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி தந்த ஒரு கட்சி. ஆனால் இந்த கட்சியை ஆரம்பித்தது யார், ஒரு இந்தியன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இந்த காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்தது வந்து ஒரு வெள்ளக்காரன். அவர் பேர் வந்து ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தான் 1885 வந்து காங்கிரஸ் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஆரம்பித்த காங்கிரஸ் கட்சி தான் அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி, நம்ம நாட்டின் தந்தை மகாத்மா காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல், இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வெள்ளையர்களை அஹிம்சை முறையில், அதாவது இந்தியானா உலகத்துக்கு ஒரு தெரியக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா அஹிம்சை. அதாவது மற்ற நாடெல்லாம் அடித்து நொறுக்கி ஆயுதத்தை தூக்கி வந்து சுதந்திரம் வாங்கினாங்க, ஆனால் இந்தியா மட்டும் அஹிம்சை வழியில் வந்து சுதந்திரம் வாங்கணும். நம்ம மகாத்மா காந்தி, நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய வழியில் அஹிம்சையை கடைபிடித்து நம்ம வந்து
சுதந்திரம் பெற்றோம். இந்த உலகத்துக்கு வந்து இப்போது இந்த உலகத்துக்கு, இந்த நவீன உலகத்துக்கு கூட இப்போ தேவையாக இருக்கிறது அஹிம்சை தான். எங்கே பார்த்தாலும் தீவிரவாதிகள், குண்டடி, தாக்குதல் இந்த மாதிரி இருக்குது இன்றைய உலகம். அமெரிக்காவை எடுத்துட்டால் துப்பாக்கியை தூக்கி கண்டமானைக்கு சுடுறான் ஒருத்தனும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய உலகத்தில் வந்து நமக்கு நம்ம நாட்டில் அஹிம்சை, அதாவது அஹிம்சையை வச்சு தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெருமை, இந்தியாவுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு கொள்கை வந்து அஹிம்சை, அதாவது புத்தர், காந்தி அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ண ஒரு கொள்கை. இந்த இந்த காங்கிரஸ் கட்சி தான் அஹிம்சை முறையில் வந்து நமக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. ஆனால் சுதந்திரம் வாங்கி 1947 சுதந்திரம் வாங்கும்போது நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி சொன்னதாக ஒரு தகவல், அதாவது காங்கிரஸை கலைச்சிட்டு, அதாவது காங்கிரஸ் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுனால அதை அரசியல் வேண்டாம் காங்கிரஸ் கட்சிக்கு, அதனால் காங்கிரஸ் கட்சியை கலைச்சிட்டு அவங்கவுங்க சொந்தமாக கட்சிகள் தொடங்கி, அவங்கவுங்க கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டிக்கிட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி இருக்குது. அதன்படியாக காங்கிரஸ் செய்யலை. ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து 1947 அப்புறமும் நீடிச்சுது. அது நிறைய எலெக்ஷனில் போட்டி போட்டுது, ஜெயித்தது, பெரிய சாதனைகள்லாம் படைச்சிது காங்கிரஸ் கட்சியானது. இப்போ வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி 303 தொகுதியை ஜெயிச்சுட்டு நாங்கள் அந்த சாதனை பண்ணிட்டோம், இந்த சாதனை பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அரசியலில் நாங்கள் பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ 303 தொகுதியை தான் ஜெயிச்சிருக்காங்க 2019. அது மட்டும் இல்லை, அவங்க கூட்டணி 353 தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளோதான் இவங்க பெரிய சாதனை. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் 1984, அதாவது நம்ம முன்னாள் பிரதமர் நம்ம இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அதாவது சுடப்பட்டு இறந்த டைமில் வந்து அவங்க வந்து காங்கிரஸ் கட்சி, அதாவது ராஜீவ்காந்தி தலைமையில் போட்டிக்கிட்ட காங்கிரஸ் கட்சி எத்தனை எம்பி தொகுதியை ஜெயிச்சிருக்கு? 404 எம்பி தொகுதியை ஜெயிச்சிருக்கு. அதுதான் ரெக்கார்டு. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் அதுதான் ரெக்கார்டு. இந்திய அரசியலில் வந்து காங்கிரஸ் கட்சி தான் அந்த சாதனை பண்ணியிருக்கு. 404 தொகுதிகளில் போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கு, அதாவது 404 பார்லிமெண்ட் தொகுதியை கைப்பற்றியிருக்கு. அதுதான் சாதனை. வேறு எந்த கட்சியும் அந்த சாதனையை முறியடிக்க முடியல, இந்த காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி சாதனை பண்ணியிருக்கு. அதே மாதிரி அந்த டைமில், அதாவது சுதந்திரம் அடைஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா, அதாவது பெரும்பான்மையான மாநிலங்களிலையும் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்திருக்கு. அவங்க சட்டசபை தேர்தலில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சியுடைய நிலைமை, இன்றைக்கு நிலைமையை பாருங்கள், இன்றைக்கு நிலைமையை பார்த்தா பரிதாபமான நிலைமை. காங்கிரஸ் கட்சி வெறும் 2 ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது, 2 மாநிலத்தில் மட்டும்தான் ஆட்சி பொறுப்பில் இருக்குது. ஒன்று சட்டீஸ்கர், இன்னொன்று வந்து ராஜஸ்தான். 2 மாநிலத்தில் தான் என்னது ஆட்சியில் இருக்குது. இன்னும் 2 மாநிலத்தில் வந்து ஆட்சியை கொஞ்சம் பங்கு போட்டிருக்கு தமிழ்நாட்டில் கூட்டணியாக சேர்ந்துட்டு. அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாங்கிற கட்சி கூட கூட்டணியை போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த அவங்களுடைய அரசாங்கத்தில் பங்கு வச்சுக்கிட்டு இருக்குது. மற்றபடி ரொம்ப அதான் மாநிலத்தை பொறுத்தளவில் அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, 2019 எலெக்ஷன், அதாவது தேர்தலில் வந்து வெறும் 53, இப்போ தற்போதைய நிலைமை என்னென்னா வெறும் 53 பார்லிமெண்ட் தொகுதி மெம்பரை தான் கையில் வச்சுருக்கு, பார்லிமெண்ட் மெம்பரை தான் கையில் வச்சுருக்கு, வெறும் 53. ஒரு காலத்தில் 404 தொகுதி பார்லிமெண்ட் மெம்பரை கையில் வச்சுருந்த ஒரு கட்சி இன்றைக்கு அதனுடைய நிலைமை வந்து எவ்வளோ, வெறும் 53 உறுப்பினர்களை, பார்லிமெண்ட் உறுப்பினர்களை தான் தங்கள் கையில் வச்சுருக்கு. இதுக்கு என்ன காரணம் அதை நம்ம யோசித்து பார்க்கணும். இது என்ன காரணம் அதை வந்து நம்ம இப்போ 6000, அதாவது ஜனநாயகம், ஒரு நாட்டில் உள்ள ஜனநாயகம் வந்து
ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்கணும். அதாவது ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் வந்து வெறும் அடிதடி ஜனநாயகமாக இருக்கக்கூடாது. அடிதடி அதாவது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஒரே அடிதடியாக நடக்கக்கூடாது. இந்த மாதிரி அடிதடி ஜனநாயகம் இருக்கக்கூடாது. ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்கணும். அதாவது ஒரு நாட்டில் வந்து ஜனநாயகம்ங்கிற ஒரு அமைப்பு வந்து எப்படின்னா, அந்த நாட்டில் வந்து ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற, அதாவது மக்களுடைய வாக்குகளை பெரும்பான்மையானமாக பெற்ற ஒரு ஆளுங்கட்சி இருக்கணும். ஆளுங்கட்சின்னு கூட சொல்ல முடியாது, ஆட்சி பொறுப்பு பெற்ற கட்சி தான் அது. ஆளுங்கட்சி இல்லை, அவங்க கிங் இல்லை, தே ஆர் நாட் கிங்கு. இப்போ ஆட்சியில் பொறுப்பில் இருக்காங்க. இப்போ நம்ம பிரதமர் ஆட்சி பொறுப்பு, அவங்க ஆட்சி பொறுப்பில் தான் இருக்காங்க. அவங்கள வந்து மக்கள், அதாவது நம்ம நாட்டு மக்கள் ஆட்சி பொறுப்பில் ஏற்றிருக்காங்க, அவ்வளோதான் விஷயமே தவிர, அந்த மாதிரி ஆட்சி பொறுப்பில் அவங்கள வைக்கிறாங்க அவங்க ஒரு கட்சியும். அதுக்கப்புறம் எதிர்கட்சி, அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சி எவ்வளோ முக்கியமோ, ஆளுங்கட்சி எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு எதிர்கட்சியும் ரொம்ப முக்கியம். எதிர்கட்சி இருந்தால் தான் ஜனநாயகம் வந்து ஆரோக்கியமாக நடைபெறும். ஆளுங்கட்சிக்கு அதுவும் அதாவது ஒரு ஜனநாயகம் நல்ல முறையில், ஜனநாயக அமைப்பு அது வந்து நல்ல முறையில் இயங்கணும்னா ஆளுங்கட்சி இருக்கணும், பொறுப்புள்ள ஆளுங்கட்சி இருக்கணும். அதே மாதிரி ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி இருக்கணும், எதிர்கட்சியும் இருக்கணும். அதாவது அந்த ஆளுங்கட்சி கூட இணைந்து செயல்படக்கூடிய, இணைந்து செயல்படக்கூடிய ஒரு எதிர்கட்சியும் இருக்கணும். அப்போ தான் அந்த நாட்டு மக்களுக்கு வந்து நல்ல சட்டங்களை ஏற்ற முடியும், நல்ல நன்மைகளை செய்ய முடியும். அந்த மாதிரி எதிர்கட்சியும் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும், அதாவது தலைவர்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு கட்சி ஆளுங்கட்சியில் தலைவர்கள் இருப்பாங்க, அதே மாதிரி எதிர்கட்சியில் தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து மாநிலங்களில் சட்டசபையில், அதாவது சட்டசபையில், அதே மாதிரி பாராளுமன்றத்தில் அந்த தலைவர்கள் வந்து ஒவ்வொரு சட்டங்கள் இயற்றும் போதும் அது மக்களுக்கு எந்த விதத்தில் அந்த சட்டம் வந்து பயன்படும், அது வந்து ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறத ஆரோக்கியமான விவாதம் நடத்தணும். அடிதடி விவாதம் நடத்தக்கூடாது. நம்ம நாட்டில் நடக்கிறது வந்து அடிதடி விவாதம் தான் நடக்குது. ஆரோக்கியமான விவாதம் நடத்தி அதை வந்து நல்ல முறையில் அதில் திருத்தங்கள்லாம் செய்து, அதாவது இப்போ ஒரு மனிதர் வந்து எல்லாம் தெரிஞ்சவராக இருக்க மாட்டார். இப்போ ஒரு மனிதரை எடுத்துக்கிட்டால், ஒரு தலைவரை எடுத்துக்கிட்டாருன்னா அவர் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இல்லாட்டா வேறு ஏதாவது தொழில்நுட்பம் படிச்சிருக்கலாம். அந்த தொழில்நுட்பத்தில் அவர் சிறந்தவராக இருப்பார். எல்லாத்துலேயுமே ஒரு தலைவர் சிறந்தவராக இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து எல்லாருமா பார்லிமெண்ட்டில் அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸு, அதே மாதிரி அசம்பிளியில் வந்து சட்டசபை மெம்பர்ஸ், இவங்க எல்லாரும் அந்த ஒரு சட்டம் இயற்றும் பொழுது அதை நல்ல முறையில் ஆரோக்கியமாக விவாதங்கள் புரிந்து அதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்து அதை அமல்படுத்தினா தான் மக்களுக்கு வந்து தேவையான நன்மைகள் கிடைக்கும். மக்களுக்கு வந்து, பொதுமக்களுக்கு வந்து தேவையான நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தாப்பில் சொல்ல போயாச்சுன்னா, இப்போ நாடு சுதந்திரம் அடைந்து 75 வருஷம் தாண்டியாச்சு. 75 வருஷத்தை தாண்டி 76வது ஆண்டில் நம்ம காலடி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து பெரும்பான்மையான வருடங்கள்லேருந்து ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கு. அதனால் வந்து அப்போது வந்து எதிர்கட்சியாக இருந்திருக்கு. இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அப்போ வந்து எதிர்கட்சி தலைவர்களாக இருந்திருக்காங்க. அதனால் வந்து இப்போ அப்போ நடந்திருக்கக்கூடிய, இப்போ சொல்கிறாங்க நிறையா குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாங்க, நாட்டில் வந்து லஞ்சம் அதிகமாயிட்டு, நெப்போட்டிசம் அதிகமாயிட்டு, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க காங்கிரஸ் பீரியடில் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்போ 75 வருஷத்தில் பெரும்பான்மையான ஆண்டுகளில் காங்கிரஸ் தான் ஆட்சி நடத்திருக்கு. ஆனால் அந்த டைமில் எதிர்கட்சியாக இவங்க இருந்திருக்காங்கல்ல. அதாவது ஒரு ஜனநாயகத்தில் வந்து கவர்மெண்ட் அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும்
அந்த ஆளுங்கட்சி எவ்வளவு பொறுப்பு எடுக்குதோ, பொறுப்பு இருக்குதோ, ஆளுங்கட்சிக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு எதிர்கட்சிக்கும் பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி எதிர்கட்சி ஆளுங்கட்சியையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி எதிர்கட்சியில் உள்ளவங்களையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர், அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு வந்து, அதாவது அரசாங்கத்தில் உள்ள, அதாவது மினிஸ்டர் ஒரு அமைச்சருக்கு என்னென்ன சலுகைகள் அதிகாரங்கள் உண்டோ அந்த அளவுக்கு அவங்களுக்கும் பவர் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது தான் ஜனநாயகம். அதனால் ஆளுங்கட்சி செய்திருக்கக்கூடிய எல்லா காரியங்கள்லையும் அந்த நாட்டில், நம்ம நாட்டில் உள்ள எதிர்கட்சியும் அதுக்கு காரணம், அவங்களும் அதில் கலந்து தான் இருந்திருக்காங்க. பார்லிமெண்ட் விவகாரத்தில், அந்த பார்லிமெண்ட்டு விவாதத்திலெல்லாம் எதிர்கட்சிகளும் கலந்துருக்கும், அவங்கள ஐடியாலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அந்த ஆளுங்கட்சி மேலே மட்டும் நம்ம பழிய போடுறதுல எந்த விதமான அர்த்தம் இல்லை. எதிர்கட்சிகளுக்கும் அதில் பங்கு உண்டு, பொறுப்பு உண்டு. இதுதான் ஜனநாயகம். அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ வாஜ்பாய் அவர்கள் முன்னாள் பிரதமர், அதாவது இந்தியாவில் வந்து பெட்ரோல் விலை ஏறி போச்சுங்கிறதுக்காக பார்லிமெண்ட்டை நோக்கி அவர் என்ன பண்ணார், குதிரை வண்டியில் போனார் அப்படின்லாம் ஒரு சரித்திரம் இருக்குது. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் குதிரை வண்டியில் போயிருக்காரு. இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா, அதாவது எதிர்கட்சிகளுக்கும் பொறுப்பு உண்டு. ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய காரியங்களில் எதிர்கட்சிகளுக்கும் பொறுப்பு உண்டு. அதை வந்து அப்படி தூக்கி ஆளுங்கட்சி மேலே, அதாவது நடந்த நன்மைகளெல்லாம் ஆளுங்கட்சிக்கும், அதே மாதிரி அது அசம்பாவிதங்கள், அந்த ஆட்சியில் நடந்த அசம்பாவிதங்களுக்கு எல்லாம் அந்த ஆளுங்கட்சி தான் காரணம்னு சொல்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அது மட்டும் இல்லை, இவங்களும் எதிர்கட்சிகளும் அந்த எம்பியாக இருக்காங்க, அவங்க வந்து அதுக்கு சம்பளம் வாங்குறாங்க. எதிர்கட்சி உறுப்பினர்களும் சம்பளம் வாங்குறாங்க, எதிர்கட்சி தலைவரும் அரசாங்க சலுகைகளெல்லாம் பெறுறாங்க. அதனால் வந்து ஆளுங்கட்சிக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ, ஆளுங்கட்சிக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நாட்டில் நடந்த காரியங்களுக்கு எதிர்கட்சிகளும் பொறுப்பேற்க வேண்டியது அவசியம்தான். அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது ஜனநாயகத்தை பொறுத்த அளவில். அதான் அதே மாதிரி அடுத்தாவது, அதாவது ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து, அதாவது ஜனநாயகத்தில் வந்து, அதாவது ஊடகங்கள் வந்து நான்காவது தூண் என்று சொல்கிறாங்க. ஜனநாயகத்தை பொறுத்தளவில் நான்காவது தூண் வந்து ஊடகங்கள். அதாவது நம்ம நாட்டை பொறுத்தளவில் நம்ம ஊடகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆளுங்கட்சி பெரும்பான்மையான ஊடகங்கள் ஆளுங்கட்சியை ஆதரிப்பதாகவும் எதிர்கட்சிக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடியதாகவும் தான் பெரும்பான்மையான ஊடகங்கள் இருக்குது. அதாவது நம்ம நாட்டுக்கு நான்காவது தூணாக இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள், அதாவது வலியவருக்கு ஆதரவு பண்ணுற மாதிரியும், வலிமையான கட்சிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியும், அதே மாதிரி எளிமையான கட்சியை வந்து ஆதரவு கொடுக்காமல் எதிர்க்கிறதாகவும் தான் நம்ம நாட்டில் உள்ள ஊடகங்கள் இருக்குது. இது பெரிய சாபக்கேடு தான் நம்ம ஜனநாயகத்துக்கு, இது பெரிய சாபக்கேடாக தான் இருக்குது. அதாவது இந்த காங்கிரஸ் கட்சியானது ஆட்சியில் இருக்கும்போது அவங்களும் அப்படித்தான், மக்களுக்கு சேவை செய்கிறது தான் முதற்காரியங்கிறத மறந்து, அதாவது மக்களுக்கு சேவை, பொதுமக்களுக்கு சேவை செய்கிறது தான் அவங்களுடைய முதல் கடமை அப்படிங்கிறத மறந்து எதிர்கட்சிகளை ஒழிக்கிறது, அதாவது அவங்களுக்கு எதிராக உள்ள கட்சிகளுக்கு அகெயின்ஸ்டாக ரெய்டு போடுறது, அவங்களுடைய அதிகாரத்தை, அந்த ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்துறது, அதே மாதிரி அந்த எதிர்கட்சியில் கட்சி தாவலை ஊக்குவிக்கிறது, அதே மாதிரி எதிர்கட்சியில் உள்ள தலைவர்களை, அவங்க எதிர்கட்சி தலைவர்களை வந்து அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி காரியங்கள் அவங்க வந்து அதிகமான கவனத்தை செலுத்திய காரணத்தினால், அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து மக்களுக்கு சேவை செய்கிறத முதற்கடமையாக ஏற்று செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காரியங்களெல்லாம் செஞ்சதுனால வந்து மக்கள் வந்து அவங்கள ஒதுக்கி வச்சிட்டாங்க.
இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டாச்சுன்னா, இப்போ நம்ம டெல்லி அரசாங்கத்தை எடுத்துக்கலாம், கெஜ்ரிவால் அவருடைய அரசாங்கத்தை எடுத்துக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு? எதிர்கட்சியையும் தாக்குறது இல்லை, எதையும் தாக்குறது இல்லை. அவர் முதற்கடமை, அவருடைய முதற்கடமையாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? மக்களுக்கு சேவை செய்கிறாரு. மக்களுக்கு சேவை செய்கிறத தன்னுடைய முதல் கடமையாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை பிஜேபி அந்த அரசாங்கத்தை கவுக்கிறதுக்கு எவ்வளவோ பிரயாசித்தம் எடுத்தால் கூட அவரை ஒன்றுமே பண்ண முடியல. இந்த மாதிரி அவர் ஆட்சி செய்ததுனால இப்போ பஞ்சாபை பிடிச்சிருக்காரு, அடுத்தாப்பில் வந்து குஜராத்துலேயும் காலடி வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அதாவது காங்கிரஸும், காங்கிரஸ் கட்சி அதாவது வருகிற அக்டோபர் 17ஆம் தேதி வந்து அந்த கட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான அதாவது தேர்தல் நடைபெற உள்ளது. அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் வருகிற அக்டோபர் 17ஆம் தேதி வந்து அந்த கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த தேர்தலில் வந்து அவங்க ஜனநாயக முறைப்படி, அதாவது ஜனநாயக முறைப்படி வாக்கெடுப்பு நடத்தி அதில் வந்து மக்களுக்கு முன்மாதிரியான தலைவர்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தலைவர்கள், அந்த மாதிரி தலைவர்களை தேர்ந்தெடுத்தாச்சின்னா அந்த கட்சி வந்து நல்ல முறையில் இயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நம்ம நாட்டை பொறுத்தல ஒரு தலைவராவது, அதாவது இதுவரைக்கும் வந்த தலைவர்கள் நிறையா பேர் வந்திருக்காங்க. தலைவர்கள் நிறைய தியாகலாம் பண்ணியிருக்காங்க, நாட்டுக்காக தியாகலாம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கரையில் இருந்தால் கூட எந்த தலைவராவது நம்ம நாட்டில் வந்து ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக அமைப்பு இருக்கணும். அதாவது ஒரு ஆளுங்கட்சி ஒன்று இருக்கணும், ஒரு பவர்ஃபுல் எதிர்கட்சி இருக்கணும், அந்த மாதிரி ரெண்டு கட்சி இருக்கணும். நல்ல முறையில் வந்து ஆரோக்கியமான ஜனநாயகம் அமையணும் அப்படிங்கிறதுக்கு விருப்பப்பட்டு அதற்கான காரியங்களை செஞ்ச மாதிரி எந்த தலைவரும் இதுவரைக்கும் இருந்த மாதிரி இல்லை. அதனால் வந்து காங்கிரஸ் கட்சி ஆனது இந்த மாதிரி நல்ல தலைவர்கள், அதாவது நல்ல நம்ம வழிகாட்டும்படியாக, அதாவது தலைவர்களுக்கு வழிகாட்டும்படியான நல்ல தலைவர்களை வரும் 17ஆம் தேதி தேர்ந்தெடுத்து அந்த இப்போ அதே மாதிரி தான். இப்போ பாஜகவை எடுத்துக்கிட்டாலும் காங்கிரஸ் ஸ்டைலில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அதாவது ஜனநாயகம், நம்ம நாட்டில் ஒரு ஸ்திரமான ஜனநாயக அமைப்பு உருவாகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. அவங்களும் இதே மாதிரி காங்கிரஸ் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளை ஒழிக்கிறது, எதிர்கட்சிகளில் கட்சி தாவலை உருவாக்குறது, இந்த மாதிரி எதிர்கட்சிகளை ஒழிக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, அதாவது காங்கிரஸ் முக்த் இந்தியாவை நாங்கள் உருவாக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு ஜனநாயகம்னாலே என்னென்னையும் புரியல. அந்த அளவுக்கு ஜனநாயகம்னா ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம்னா ஒரு ஆளுங்கட்சி இருக்கணும், அதுக்கப்புறம் அது ஒரு எதிர்கட்சி இருக்கணும், இதுக்கு தான் ஜனநாயகம். அதனால் காங்கிரஸ் வந்து நல்ல முறையில் நல்ல தலைவர்கள், அதாவது வழிகாட்டக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க திரும்பவும் அந்த கட்சியை பலப்படுத்தி நல்ல முறையில் ஆட்சி நடத்துனாங்கன்னா அவங்க திரும்பவும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய அதாவது ஜெம் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். அதாவது இது பற்றிய இந்த நிகழ்ச்சி பற்றிய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து உடனடியாக எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. எங்களுக்கு எப்பவும் தொடர்ந்து ஆதரவு நல்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜெம் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள்.